Welcome to Insi Kitchen. Hi, welcome to Insi Kitchen. இன்னைக்கு KFC ஸ்டைல்ல ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இது மாதிரி கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன். லெக் பீஸ்லாம் வந்து முழுசாக போடாமல் அதை ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா உள்ளே போயிட்டு நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 சேர்த்துக்குங்க. லெமன் ஜூஸ் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து, பச்சைப்பால் கூலிங்காக உள்ள பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சின்ன சின்ன கட்டிகள்லாம் விழும், கட்டிகள்லாம் விழாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. 1 முட்டை சேர்த்து அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஐஸ் கூலிங்காக உள்ள பால் சேர்த்துக்கலாம். பச்சை பால் தான், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளோர், கொஞ்சமாக உப்பு, கார்ன் சிப்ஸை எவ்வளோக்கு உங்களுக்கு சின்ன பீஸாக உடைக்க முடியுமோ அந்தளவுக்கு உடச்சி வச்சுக்கோங்க. அதை அந்த மாவில் சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம 1 ஹவர் ஊற வச்சாச்சு. இது மாதிரி சிக்கன் மசாலா பெரட்டி ஊற வைக்கிறனால நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். நான் வெளியில் தான் வச்சேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை இந்த மாவில் டிப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த எக்கு இது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் டிப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மாவில் டிப் பண்ணிக்கோங்க. மாவில் இது மாதிரி டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவு அள்ளி அந்த சிக்கன் மேலே வச்சு நல்லா திக்காக அப்படியே பிடிச்சி விடணும். அப்போ தான் நமக்கு மசாலா உதிராமல் இருக்கும். சிக்கன் பீசஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனோன்னா நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் பீஸ் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.